அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் ஒன்று பண்ண போகிறோம். இதுதான் அந்த விசிட்டிங் கார்டு டிசைனு. டிசைனோட பிஎஸ்டி ஃபைல் டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இப்போ எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட பிஎஸ்டி ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைடுமே இருக்குது உள்ளது நமக்கு. இது வந்து நம்ம சிஎம்கேல தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.5 2.2 இன்ச்சஸ், 600 ரெசல்யூஷன். மூடு சிஎம்கே மோடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சைடு, ஒரு சைடுக்குள்ள ஒரு டிசைன் இது. அப்புறம் நம்ம இந்த ஷேப்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். நாங்கள் இதுதான் ஃப்ரண்ட் பேஜி. இது எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துகிட்டு கேப்ஸு ஆனில் இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பென் டூல் ஐக்கான் வராது. கேப்ஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே ஒரு கிளிக் பண்ணி விட்டுடாமல் அப்படியே இப்படி ட்ராப் பண்ணுறேன். இங்கே இங்கே வச்சு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணோம்னா இன்னொரு சைடு உள்ள அந்த கர்சர் போயிடும். அது போயிட்டு நம்ம இப்படி இந்த கர்வ் ஷேப்பில் இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். அது அதுக்கு பிறகு கீழே வந்து ஒரு நம்பர் ஒரு கிளிக் பண்ணி என்டர் கொடுத்து கண்ட்ரோல் என்டர் ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் என் கொடுத்து நியூ லேயர் போட்டுட்டு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் இந்த மாதிரி அடிச்சுக்கணும். அடித்தோம்னா இது ஒரு தனி ஒரு லேயராக வந்து கிரியேட் ஆகிடும் உங்களுக்கு. அதே மாதிரியே இது மாதிரி மொத்தம் 3 ஷேப் கிரியேட் பண்ணியிருக்கோம். டிஃப்ரென்ஸுக்காக நான் உங்களுக்கு இன்னொரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரெண்டு கொண்டு வந்துடுறேன். இதில் வந்து ஒரு 50% இல்லை வேறு ஒரு கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதில் அப்படி கலர் F7 அழுத்தினோம்னா லேயர் பலட் ஓப்பன் ஆகும். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் செலக்ட் ஆகும். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. வந்ததுக்கு பிறகு லைட்டாக இப்படி இந்த சைஸில் வந்து இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணிட்டு அந்த கார்னர் வந்து அந்த எட்ஜஸில் இருக்கா மாதிரி பார்த்துக்கணும். இங்கே கொஞ்சம் தெரியுது, அதனால் வந்து நம்ம இந்த சைடு கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, அதே இதை வந்து இன்னொரு லேயர் அதே இன்னொரு காப்பி ஒன்று எடுக்கிறோம். கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் டி ஃப்ளிப் டு ஹரிசன்டல் கொடுத்து இந்த சைடில் வச்சுக்கலாம். அப்படி இதையும் கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு கண்ட்ரோல் டி போட்டு ஃப்ளிப் டு ஹரிசன்டல் கொடுத்து நம்ம அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது கீழே ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே இங்கே விட்டுடாமல் இங்கே ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணி இப்படி விட்டுடாமல் மேலே அப் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணோம்னா ஒரு ஈவனாக ஒரு ஷேப் ஒன்று கிடைக்கும். அதில் அப்படி இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன கொடுத்து ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் அடித்த கலர் ஃபில் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி தான் அந்த ஷேப்லாம் கிரியேட் பண்ணது. கொஞ்சம் இதே சேம் கலரை வச்சுட்டு அதோட ஒப்போசிட்டி மட்டும் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, அவங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அது மாதிரி ரெடி பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ வந்து மொத்தமாக நம்ம ஷிஃப்ட் கண்ட்ரோல் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு லேயராக நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அடுத்தது இந்த லோகோ.
அப்புறம் அந்த நேம் கண்டென்ட்டு மொத்தமாக நான் காப்பி பண்ணி செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சிடுறேன். இங்கே இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயரு கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி கிரே கலர் கூட நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துக்கிட்டு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் ஓகே இந்த அளவில் ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் எடுத்து கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியும். உங்களுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதை. இதுதான் ஃப்ரண்ட் பேஜு. வேணும்னா கூட சும்மா பிளாங்காக இருக்குது அப்படின்னா கூட நம்ம ஒரு டெக்ஸ்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில். இதில் சேமிக்கையில் வச்சுட்டோம்னா டெக்ஸ்டர் இதில் எப்படி ஆட் பண்ணணும்னா இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் பிளட் ஓப்பன் ஆகும். இதில் போய் டெக்ஸ்டர் கொடுங்க. டெக்ஸ்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டான ஒரு டெக்ஸ்டராக கொடுங்க. ஓகே ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் ஒன்று ஆட் ஆகிடும். சரிங்களா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையே வந்து நம்ம பேக் சைடு ரெடி பண்ண போகிறோம். டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். டூப்ளிகேட் போட்டுட்டு பேக் அப்படின்னு நான் டைப் பண்ணி ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் ஜீரோ கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துட்டு இது மொத்தமாக நம்ம குரூப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இ மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது. இதை அதே மாதிரி தான் இந்த ஷேப்பும் கிரியேட் பண்ண. இந்த ஷேப் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஒரு கிளிக்கு இங்கே ஒரு கிளிக்கு சிம்பிளாக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். அது இருந்தாலும் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்காக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதை இந்த மாதிரி தான் இந்த ஷேப்பில் வச்சுட்டு இப்படி ஒரு கிளிக் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் அடிச்சுட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கண்ட்ரோல் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிரியேட் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா, இதுலேயே இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த இதோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பிரிண்டில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேப்பு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வச்சு ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த அளவில் வச்சுட்டு இப்போ இதோட ஷேப்பையும் பாருங்கள். நம்ம சாதாரணமாக ரெடி பண்ண அதோட ஷேப்பையும் பாருங்கள். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு இதுக்கு தான் மேக்ஸிமம் இந்த ஷேப்பை யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஷார்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. இது எல்லாமே வந்து நம்ம தனி சிங்கிள் லேயராக தான் வச்சுருக்கேன் நான். இங்கே ஷிஃப்ட் ஹோல் பண்ணிவிட்டு மொத்தமாக நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஒரே லேயராக மொத்தமாக ஷிஃப்ட் ஹோல் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி. அடுத்தது அவங்க பார்கோடு லொக்கேஷன் இது ப்ளஸ்ஸு இந்த அவங்க அந்த மெசேஜ் கொடுத்துருந்த இதெல்லாம் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ மொத்தமாக நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக லிங்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதோட நம்பரு ப்ளஸ் அவங்களோட அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அந்த டீட்டெயில் எல்லாமே மொத்தமாக நம்ம லிங்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே அப்படி கொண்டு வந்து வச்சுக்கலாம் அப்படி. ஓகே அவ்வளோதான் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு உள்ள ஒரு விஸ்டிகார்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். டிசைனோட பிஎஸ்டி ஃபைல் இருக்குது. நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும்ல, உங்களுக்கு தேவைந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷில் ரெடி பண்ணியிருக்கேன், தமிழில் கூட நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.